எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபி போகலாம். காலிஃப்ளவர் முட்டை பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 பெரிய சைஸ், பச்சை மிளகாய் 6, குட்டி குட்டியாக வெட்டிக்கணும் ரெண்டையும், தக்காளி 1 சின்ன சைஸ், விதையை நீக்கிட்டு கட்டம் கட்டமாக சின்னமாக வெட்டிக்கணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவைக்கேற்ப, முட்டை 6, காலிஃப்ளவர் 1 கப், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மிளகுத்தூள் தேவைக்கேற்ப, ஃப்ரெஷ்ஷாக க்ரௌண்ட் பண்ணி போடணும். வெந்நீர் நல்லா கொதிக்குது. இப்போ நான் 1 பீஞ்ச் உப்பு சேர்க்குறேன். இந்த காலிஃப்ளவரில் சேர்த்து 1 கொதி வர விடுறோம். 1 கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். முட்டையெல்லாம் நம்ம உடைச்சிக்கலாம். முட்டையெல்லாம் உடைச்சாச்சு. இப்போ நம்ம இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடிச்சுக்கலாம். முட்டை உப்பு கலந்து நல்லா அடித்தாச்சு. வாங்க இப்போ முட்டை காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதோட நம்ம பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்க்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலராக வர வரையும் வதக்கிக்கங்க. நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு வெங்காயம் பச்சை மிளகாய். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதோட மஞ்சள் சேர்க்குறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப உப்பு போடுதலாம். சமைக்க சமைக்க உங்களுக்கு அப்படியே அனுபவம் வரும். உங்களுக்கே தெரியும் இப்போ எவ்வளோ சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு. காயெல்லாம் வந்துடுச்சு. இந்த சைடில் வந்து லேசாக நடுவ காயெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம இந்த முட்டை கலவையை உங்களுக்கு சேர்க்குறோம். இது நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு பார்த்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு இதோட ஒன்றா கலந்துக்கலாம் எல்லாத்தையும். முட்டை பாதி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி, கொத்தமல்லி, கருப்பில் எல்லாத்தையும் சேர்க்குறோம். சேர்த்து கலந்துட்டுக்கலாம் ஒன்றா. இப்போ நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். முட்டை காலிஃப்ளவர் பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. காலிஃப்ளவர் முட்டை பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, ரொட்டியோட சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டையும் இதை செஞ்சு பாருங்கள். தவறாமல் எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இஸ்லாமா மஞ்சூபர்.